அனைவருக்கும் வணக்கம். வம்சி சொல்லுங்க. கடலூருக்கு வரும். ஸோ கடலூர் பாராளுமன்ற தொகுதி பார்த்தீங்கன்னா, கடலூர் திமுக காங்கிரஸ் அலையன்ஸ் சார்பாக விஷ்ணுபிரசாத் அவர் வந்து கலந்துன்றாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஏடிஎம்கே டிஎம்டிஏகே அந்த தேமுதிக சார்பாக வந்து சிவக்கொழுந்து அவர் வந்து கலந்துன்றாரு. அதுக்கப்புறம் வந்து ஸோ பாஜக பாமக கூட்டணியில் வந்து இயக்குனரும் ஒளிப்பதிவுமான திரு தங்கர் பச்சான் ரொம்பவே வந்து ஒரு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேண்டிடேட்டாக தெரிகிறார் அவர். ஆனால் ஒரு ஒன் இயர் சேர்ந்ததுனால அவருக்கு வந்து அவரோட ஊரும் கடலூர் பதில் பத்திரக்கோட்டைங்கிற ஒரு சொந்த கிராமம். ஸோ அதனால் வந்து அவர் அங்கே இறக்கி விட்டுருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேண்டிடேட்டு. ஸோ அப்புறம் வந்து நாம் தமிழர் சார்பாக வந்து மணிவாசகம் இல்லைன்னா, ஆனால் கடலூர்லேயே வந்து நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறேன் என்னன்னா, வந்து காங்கிரஸ் சார்பாக வந்து விஷ்ணுபிரசாத் நிற்கிறாரு, அப்புறம் பாமக சார்பாக தங்கர் பச்சன் நிற்கிறாரு. விஷ்ணுபிரசாத் யாருன்னா அவர் யாருமே இல்லை, அந்த பாமகவோட தலைவருமான நம்ம அன்புமணி அவர்களோட சொந்த மச்சினன், அதாவது வந்து நம்ம தர்மபுரி வேட்பாளர் சௌமி அவர்களோட தம்பி. ஸோ அவர் தான் வந்து இங்கே நிற்கிறாரு. ஸோ எப்படி இருக்க போகுது அந்த களம், அந்த ஒரு கடலூர் பகுதி வரைக்கும்? இது கடலூர் வந்து ஃபைட்டே இல்லாத ஒரு கான்ஸ்டிடுவன்சி. இதில் வந்து சுலபமாக காங்கிரஸ் இங்கே ஜெயிக்கிற சூழல் தான் இருக்கு. ஏன்னா ஒன்று பிரதான எதிர்கட்சி அதிமுக கண்டெஸ்ட் பண்ணல, தேமுதிக கொடுத்துருக்காங்க. தேமுதிக கேண்டிடேட்டும் கொஞ்சம் முன்னாள் பண்ருட்டி எம்எல்ஏ, அவர் கொஞ்சம் அங்கே உள்ளு அங்கே ஆர்கனைசேஷன் இருக்கிறவர் தான். பட் ஆனால் அவர் எந்தளவுக்கு ஏடிஎம்கே ஓட்டு அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்றத பெரிய க்வெஸ்சன். அது ஒன்று. ப்ளஸ் அவர் நான் ஒன் இயர், அதுவும் ஒரு பெரிய ஒன் இயரில் தான் அது நிற்கிறதும் பெரிய பெரிய பிரச்சனை. ரெண்டு. ஸோ அடுத்த வழியிலே யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் நம்ம தங்கர் பச்சான். தங்கர் பச்சான் எதாவது ஃபைட்டு கொடுப்பாருனா, அந்த கேண்டிடேட் அவர் வந்து ஃபஸ்ட்டு இத்தனைக்கும் கேண்டிடேட் அறிவிச்சோடனே, நான் சீட்டே கேட்கலையேங்க, நான் அப்படி எனக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லி நியூஸ் வந்துருக்கு. அப்புறம் ஈவினிங் வந்து அது கிளாரிஃபை பண்ண, இல்லை இல்லை நான் அப்படி போய் அப்படி சொல்லவே இல்லை, சீட்டு கொடுத்ததுக்கு ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. சீட்டே கேட்கல, சும்மா அனமத்த சீட் கொடுத்தாங்களா அவருக்கு? அது என்னன்னு தெரியல. நம்ம நம்ம சிந்திக்கணும் எப்படி போக போகுது. இங்கே கலந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பிரச்சாரங்கள் டயத்தில் கிளி ஜோசியம் பார்த்துருக்காரு. இந்த கிளி ஜோசியம் பார்த்தாரு வந்து தரப்பு தங்கர் பச்சான் தான் வெற்றி பெறுவார்னு சொல்லி ஆணித்தரமாக கிளி ஜோசியம் கிளி ஜோசியம் கணக்கில் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. பாவம், அவங்க வயிற்று பொழப்புக்காக ஏதோ பண்ணிட்டு இருக்கு. இதில் வந்து அன்புமணியோட பெரிய ரோல் என்னன்னா, பாமகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றதை விட, எங்க நான் நிஜமானே மச்சான சண்டை போட்டுருந்தாங்க இருக்கேன், சொந்தமும் இல்லை மந்தமும் இல்லை, பாட்டு படிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க இந்த அன்புமணியோ. அப்புறம் வீட்டுக்குள்ள அவங்க வீட்டுக்குள்ள எப்படிங்க சொந்த மச்சான விட்டு கொடுப்பாங்களா? யாரா சௌமியாக்கு வந்து சொந்த தம்பி வேற விட்டு கொடுப்பாங்களா? அதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன்னு. இதுதான் பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. விஷ்ணுபிரசாதுக்கு வந்து அவர் போனாடி ஆர்னி எம்பியா இருந்தாரு. அங்க ஆர்னி என்ன பிரச்சனை எதுன்னு தெரியல. இப்ப கடலூர் ஷிஃப்ட் ஷிஃப்ட் ஆயிருக்காரு. கடலூர்ல முதல்ல இவர் கே எஸ் இலகிரி அவர் தான் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டக்கம் வந்த போது, அப்புறம் எதுக்கு ஒரு சேஃப் சேர் பண்ணி எட்டி ஒருத்தர் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் கொடுத்துறாங்க. இப்போ எதிர்த்தரப்பில் ஒழுங்கு கேண்டிடேட்ஸ் போடப்படாது பெரிய சிக்கல். நாம் தமிழில் கூட ஒன் இயருக்கு போட்டதால் அது பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தப்பட்டேன். அந்த கட்சிக்குன்னு நாம் தமிழர் மீது ஆர்வமாக இருக்க இளைஞர்கள் போடுவாங்களே தவிர பெரிய சோஷியல் இம்பாக்டை ஏற்படுத்தாது இது. இதில் என்னென்னா, ரெண்டாவது இடம் யார் வராங்கன்றது பார்க்கணும். தங்கர் பச்சானுக்கே வருதா, இல்லை சிவக்கொழுந்துக்கு வருதா, இல்லை நாம் தமிழை சர்ப்ரைஸ் பண்ணி வருதா, அதுக்கு வாய்ப்பு இருக்குது. தங்கர் பச்சானுக்கு பாமக வேலை செய்கிற மாதிரி எனக்கு தெரியல, சந்தேகம் தான் அப்படின்னு சொல்கிறீங்களா நீங்கள்? ஆமாம், இங்கே இவங்க வந்து எப்படி சொந்த மச்சான் விட்டுருவாங்களா? அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா ஒரு நம்ம இயக்குனர் ஒளிப்பதிவான தங்கர் பச்சான் அவர்கள் வந்து ஒரு டம்மி கேண்டிடேட்டா? இல்லை டம்மி கேண்டிடேட்டுன்னு இல்லை, அவங்க வந்து பெருசாக ஒரு ஆளை போட்டு ஃபைட் கொடுக்குற மாதிரி இன்டென்ஷன்ஸ் தெரியல. பட் ஆனால் பாமக இந்த தொகுதியில் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஒர்க்கில் அவங்க ஒர்க் அவங்க பெருசாக கேண்டிடேட் போடாதாலேயே கொஞ்சம் வரலாம். தங்கர் பச்சானும் இப்போ இதுக்கு என்னன்னா, ஒரு காலத்தில் அவரும் மோடி எதிர்த்துருந்தார், இப்போ அதே பிஜேபி தொண்டை போட்டு சுற்றிட்டு இருக்காரு. அதுவும் அவரோட பர்சனல் கிரெடிபிலிட்டி நிறைய. இன்னொரு விஷயம் என்னன்னா, வந்து நம்ம ஏடிஎம்கே ஏடிஎம்கே வந்து வந்து கடலூர் ஒரு காலத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அமைச்சர் சம்பத் வந்து அவர் மாவட்ட செயலர். ஸோ அவர் வந்து இதில் எப்படி கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அந்த அது தெரியல. ஏடிஎம்கே எப்படி பண்ணுறாங்கன்னு, அவங்க ஏடிஎம்கே பொறுத்தவரை தேமுதிகவுக்கு ஒரு ஒரு அஞ்சு தொகுதி கொடுக்கணும், அதில் ரெண்டு தொகுதியாக கொஞ்சம் அவங்க ஸ்ட்ராங்காக தொகுதி கேட்டிருப்பாங்க. இப்போ நம்ம கள்ளக்குறிச்சி கேட்டிருப்பாங்க, கள்ளக்குறிச்சி முடியாதுன்னு சரி அப்போ கடலூர் கொடுத்தாலும் தெரியணும். விருதுநகர் பை டிஃபால்ட் அவங்க கொஞ்சம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அந்த பர்சனும் முன்னாள் எம்எல்ஏன்றதால் ஒரு பிரச்சனையே இது இருக்காது. ஏடிஎம்கே ஒழுங்காக ஒர்க் பண்ணால் மேபி அவருக்கு வந்து ரெண்டாவது இடம் கிடைக்கலாம். இது ரெண்டாவது இடம் யாருக்கு எப்போ யார் இப்போ யார் ஃபைட் கொடுக்குறாங்க யார் வர்றாங்கன்றது தான் இதில் பெரிய குழப்பமே தவிர, முதல் இடத்துக்கு போட்டியே கிடையாது. அவர் சுலமா ஜெயிக்குவார். ஸோ விஷ்ணுபிரசாத் தான் வந்து கடலூர் எம்பியாக வந்து ஜெயிப்பாருன்னு உறுதியாக சொல்கிறீங்க. ஸோ பாப்பா வம்சி கிளம்ப எப்படி இருக்குதுன்னு ஸோ மீண்டும் நினைவோம்.